இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா நேயர்களே, ஆட்டுப்பால் சோப் நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறது. நம்ம ஆட்டுப்பாலை வந்து கறந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோங்க. ஃப்ரீஸ் பண்ணி வெளியில் எடுத்த உடனே இந்தமாரி இதாகிடுச்சு. இதோட நம்ம கேஸ்டிக் சோடா 17.5 கிராம், புரியுதுங்களா? எப்போதுமே நம்ம வந்து கேஸ்டிக் சோடா வந்து 17.5 கிராம் தான் 100 கிராமுக்கு வச்சுருக்குறோம். ஒரு கிலோவுக்கு 175 கிராம், சரிங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன நேயர்களே, அவங்கவுங்க தேவைகளுக்கு தகுந்தாற் போல அவங்கவுங்க வீடுகளிலேயே சோப்பு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம், சரிங்களா? அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க நேயர்களே. ஆட்டுப்பாலோடைய மகத்துவம் தெரியும். அனைவரும் இளமையோடு இருப்பதற்கும் அனைத்து சத்துக்களும் நிறைந்திருப்பதற்கும் அனைவரும் வயதானவர்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஆட்டுப்பால் கொடுக்குறாங்க. அதுதான் அனைத்து மருத்துவ குணங்களும் கொண்டது. அதையே நம்ம சோப்பா செஞ்சோம்னா எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை செய்கிறோங்க. நம்ம முன்னாடி சொன்னது போலவே எவ்வளோ எடுக்கிறோம்னா, நம்மளுடைய விளக்கெண்ணெய் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து 5 கிராம், தேங்காய் எண்ணெய் 95 கிராம், 17.5 கிராம் கேஸ்டிக் சோடா, 35 கிராம் ஆட்டுப்பால், அதை வந்து நம்ம சேர்ந்து இது பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து நம்ம இதில் இது பண்ணிக்கிறோங்க. 5 கிராம் வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால நான் கலந்துக்கிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. 5 கிராம் ஊற்றிட்டோம். ரெண்டாவது தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வந்து நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், மொத்தம் 100 கிராம் வரணுங்க. எப்போ செஞ்சீங்கனாலும் 100 கிராமுக்கு செய்யுங்க. அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்த பிறகு அதிகப்படியாக செஞ்சுக்கலாங்க. நேர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு பல வீடியோக்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது வீடியோக்களை எங்களுக்கு கொடுப்பதற்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் தெரிவிக்கலாங்க. அப்புறங்க இப்போ வந்து கலந்தாச்சு. இதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கிறோங்க, தேங்காய் எண்ணெயோடு சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், நான் பாருங்க கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த அளவில் அதனுடைய செட்டிங் டைம் வந்துருச்சு. நம்ம இந்த பவுலில் ஊற்றுறோம். இந்த பவுலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம சுத்த தேங்காய் எண்ணெயினால் இதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கிறோம். இதை ஊற்றி பார்த்துட்டு நம்ம செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இதனுடைய பிஹெச் லெவலில் பார்த்துட்டு தாங்க நம்ம பயன்படுத்தணும். பிஹெச் பார்த்துட்டு தான் பயன்படுத்தணும், அதுதான் நம்மளுடைய முக்கியம். நேர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுடைய சந்தேகங்களை கூறாமல் நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம், சரிங்களா? எங்களுடைய இதுக்கு சர்வீஸ்க்கு வந்து எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூலிப்பதில்லை. நான் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் அனைத்தையும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம், சரி நேயர்களே? வணக்கம் நேயர்களே, நேற்று நம்ம ஆட்டுப்பால் சோப்பு நம்ம செஞ்சுருந்தோம், புரியுதுங்களா? எவ்வளோ மிக அருமையாக வந்திருக்குதுன்னு பாருங்களேன், மிக மிக அருமையாக வந்திருக்குதுங்க. எவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட ஆட்டுப்பால் சோப்பு நல்லா அருமையாக வந்திருக்குது, இங்கே பாருங்கள். இந்தமாரி இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்குங்க. இங்கே
பாருங்க நீட்டா வந்திருக்குங்க இத வந்து நம்ம வந்து ஒரு 8 நாள் அல்லது 10 நாள் நம்ம வீட்ல வச்சிருந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்ங்க சரி நேயர்களே மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி